மலேசியா புரூனை நாடுகளுக்கு இடையே தடுப்பூசி பயண தடத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக மலேசிய பிரதமர் தமது புரூனை பயணத்தின் போது ஒரு பரிந்துரையை முன்வைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று புரூனைக்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ளார் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோ. அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் நாட்டில் வேலை வாய்ப்பின்மை விகிதத்தை குறைப்பதில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக நிதி அமைச்சர் தங்கு ஜப்ரோல் அஜீஸ் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கான புதிய ஊதிய முறையை அமல்படுத்துவது குறித்து அரசாங்கத்தின் தற்போதைய நிதி நிலைமைக்கு உட்பட்டு முடிவெடுக்கப்படும் என தலைமை செயலாளர் தான்ஸ்ரீ முகமது ஜூக்கி அலி கூறியுள்ளார். மலேசியாவின் மக்கள் தொகை தற்போது 32.4 மில்லியனாக உள்ளது என பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோ தெரிவித்துள்ளார். மலேசியாவில் வழங்கப்படும் தடுப்பூசி போட்டுக் கொண்டதற்கான சான்றிதழையும் மை சுஜாத்ரா செயலியையும் பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் ஏற்க மறுத்ததை அடுத்து 13 மலேசியர்கள் மணிலா விமான நிலையத்தில் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். கொரோனா எஸ்ஓபிக்களை மீறியதற்காக தற்காப்பு அமைச்சர் ஹிஷாமுடின் ஹுசேன் தமது பதவியில் இருந்து விலக வேண்டும் என சகாம்புட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹன்னா இயோ வலியுறுத்தியுள்ளார். தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ ஹிஷாமுடின் பதவி விலக தேவையில்லை, அவருக்கு எஸ்ஓபி மீறியதற்கான அபராதம் விதிக்கப்பட்டுவிட்டது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோ கூறியுள்ளார். சீம்ஸ் இயக்கத்தின் தமிழ் மொழி வகுப்பு முயற்சி பாராட்ட வேண்டிய ஒன்று என்றும் இளைஞர்களின் மேம்பாட்டு திட்டங்களிலும் இயக்கங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் HRT காப் தலைமை செயல்முறை அதிகாரி டத்து ஷாகுல் ஹமித் தாவூத் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய அரசுக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடத்த சென்ற தமிழக விவசாயிகள் ரயில் நிலையத்திலேயே போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். சென்னையில் இன்று முதல் புறநகர் ரயில் சேவை கொரோனா காலத்திற்கு முன்பிருந்தது போல இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பியூட்டி கேமரா, ஸ்வீட் கேமரா உள்பட சீனாவில் உருவாக்கப்பட்ட 54 மொபைல் செயலிகளை தடை செய்ய இந்திய அரசு முடிவு செய்துள்ளது. உக்ரைனை தாக்கினால் ரஷ்யா மீது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் எச்சரித்துள்ளன. கோவிட் 19 தொற்று பரவல் காரணமாக சீனாவின் வடக்கே உள்ள லியாவ்னிங் மாநிலம் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. மோகன் பாபு நடிப்பில் உருவாகியுள்ள சன் ஆஃப் இந்தியா படம் வெற்றி பெற இளையராஜா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரீமியர் லீக் கார்பந்து போட்டியில் லிவர்பூல் அணி பர்ன்லி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. 9 அணிகள் இடையிலான 3வது புரோ ஹாக்கி லீக் தொடர் ஆட்டத்தில் உலக தரவரிசையில் 4வது இடத்தில் இருக்கும் இந்திய அணி 11வது இடத்தில் உள்ள பிரான்சிடம் 5-2 என்ற கோல் கணக்கில் தோல்வி அடைந்தது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்பிக்கை இணையதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.